சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். வணக்கம். பொடுகை விரட்ட உப்பை எப்படி பயன்படுத்தலாம் என தெரியுமா? அவசர உலகில் ஆரோக்கியமான தலைமுடிக்கும் பொலிவான சருமத்திற்கும் நிறைய மெனக்கடல்கள் எடுக்க முடிவதில்லை. உணவுகளில் முக்கிய பங்காற்றும் உப்பு நம் அழகுக்கும் மிகப்பெரிய பங்களிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லாருடைய வீட்டிலும் உப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த உப்பை பயன்படுத்தி உங்கள் சருமத்தையும் தலைமுடியையும் பேணி காக்க சில டிப்ஸ். முடி வளர்ச்சிக்கு உதவும். முடி கொட்டும் பிரச்சனை இருப்பவர்கள் முதலில் ஷாம்பு போட்டு தலைக்கு குளித்து முடியை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் சிறிதளவு உப்பை தலையில் தேய்த்து 10 நிமிடங்கள் மசாஜ் செய்து கழுவ வேண்டும். வாரத்திற்கு 2 முறை இப்படி செய்து வந்தால் முடி கொட்டுவது குறையும். பொடுகுக்கு குட் பை. தலையில் உள்ள டெட் செல்களை தான் நாம் பொடுகு என்கிறோம். அது தலையில் போதுமான இரத்த ஓட்டம் இல்லாததால் ஏற்படுகிறது. தலையில் இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி பொடுகை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எண்ணெய் பசியை நீக்கும். வெயில் காலங்களில் தலையில் வியர்த்து அதிக எண்ணெய் பசியுடன் காணப்படும். அந்நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தும் ஷாம்புவில் 1 தேக்கரண்டி உப்பை கலந்து தலைக்கு குளித்தல் சிறந்த பலன் கிடைக்கும். சிறந்த ஸ்க்ரப். 3 தேக்கரண்டி உப்புடன் சிறிது தேங்காய் கலந்து சருமத்தில் தேய்த்து நன்றாக கழுவினால் இது சிறந்த ஸ்க்ரப்பாக செயல்படும். உப்பில் இருக்கும் சில மினரல்கள் சருமத்தில் உள்ள டெட் செல்களை நீக்குவதுடன் சருமத்தை மென்மையாக வைத்திருக்க உதவும். அழுக்குகளை நீக்கும். சருமத்துளைகளில் உங்கள் அழுக்குகளை நீக்கி பருக்கள் வராமல் தடுக்கும். அதோடு சருமத்தில் சுருக்கும் எண்ணெயை கட்டுப்படுத்தும். மென்மையான சருமத்திற்கு 4 தேக்கரண்டி தேனுடன் 2 தேக்கரண்டி உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். நன்றாக பேஸ்ட் பதத்திற்கு வந்ததும் அதனை ஃபேஸ் மாஸ்காக போட்டு முகத்தை தடவி 10 நிமிடங்கள் கழித்து கழுவி விடுங்கள். உப்பு குளியல். குளிக்கும் போது வெதுவெதுப்பான நீரில் சிறிதளவு உப்பு கலந்து குளிக்கலாம். இதனால் சருமத்தில் ஒட்டியிருந்த அழுக்குகள் நச்சுக்கள் அழிந்திடும். உப்பில் இருக்கும் மினரல்கள் சருமம் வறட்சியிலிருந்து மீட்கப்படும். வீங்கிய கண்களுக்கு நோய் தொற்று இன்றி அதிக தூக்கதில்லாததால் அல்லது குறைந்த தூக்கத்தினால் கண்கள் வீங்கியிருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் உப்புடன் 2 டேபிள்ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் பஞ்சை முக்கி அதனுடன் கண்களில் 10 நிமிடம் வைத்திருந்தால் வீக்கம் குறைந்துவிடும். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.